ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய இணைகிறார் திரு நம்பி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிபராக இலங்கை அதிபராக பொறுப்பேற்றுள்ள கோத்தபய ராஜபக்சே இந்தியாவுக்கு வந்திருந்தார் அவரும் பிரதமருக்குமான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இருவரும் பத்திரிகையாளர்கள் சந்தித்தாங்க அதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டது சீனாவுக்கு தொண்ணூற்றி ஆண்டு ஒப்பந்தத்துக்கு கொடுக்கப்பட்ட ஹம்பந்தோடா துறைமுகத்தை அந்த குத்தகை அந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்திருக்கு இப்போ இலங்கை அரசு இலங்கை அதிபரான சிறிசேனா பதவி வகித்த போது வந்து இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது இப்போது கோத்தபய ராஜபக்சே அதிபராக பதவியேற்றதும் மஹிந்த ராஜபக்ஷே இலங்கையோட பிரதமராக பதவியேற்றதையும் தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக மஹிந்தா ராஜபக்ஷோட பொருளாதார ஆலோசகர் அஜித் நிவாட் கபிரால் அவர் வந்து தெரிவிச்சிருக்கார் இல்லை இதில் ப்ரெஸ் மீட்டிங்லேயே இது சொல்லப்படலை முதல் விஷயமே ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார்கள் தான் மோடி பத்திரிகையாளர்களை சந்திப்பது பத்திரிகையாளர் மத்தியில் பேசுவது என்பது இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் தனியாக இன்ட்ரிவியூ கொடுத்துருக்கா ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நடந்திருக்கு அதுவும் கோட்டாபயா கூட நடந்திருக்கு கோட்டாபாயை பற்றி இவங்களுக்கு என்ன பயம் இருக்குதுன்னா சைனா பக்கம் அவர் சாய்ந்து விடுவார் முழுக்க முழுக்க சைனா ஆதரவாளர் என்ற ஒரு பயம் இருந்தது குதிப்பு குறிப்பாக இந்த ஹமங்கோதா துறைமுகம் ஏன் அதாவது சைனாவுடைய எக்கனாமி பாலிசியே எப்படி இருக்குன்னா ஒரு டெப்ட்ராப்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் கடன் கொடுத்து கொடுக்க முடியாத நாடுகளை நான் சொல்கிறத கேளுன்னு கைய முறுக்கிறது தான் சைனாவினுடைய வேலையாக இருக்கிறது அப்படி தான் இந்த போர்ட்டுக்கு கடனை கொடுத்துட்டு கடனை திருப்பிக்க முடிய முடியல நான் போர்ட்டை தொண்ணூற்றம்பது வருஷத்துக்கு லீஸுக்கு எடுக்கிறேன்னு எழுதி வாங்கிட்டாங்க இப்போ ரத்து செய்ய முயற்சி பெற்றாங்க இந்த போர்ட்டு எடுக்க வேண்டியனுடைய அவசியம் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் இந்த மோ மோடி அரசை பொறுத்தளவில் எல்லா ஏரியாவுமே ஸ்ட்ராட்டஜிக் தான் அவர்கள் கைவ எது கவனத்தோடு கையாளுகிறார்கள் இப்போ நேபாளில் நமக்கு எது ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா இங்கே தோஹா இதில் டோக்கலாம் ஏன் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா இங்கே ஹமங்கோடா ஏன் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா ஏன் அவங்க கையில் போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது இப்போது ராஜபக்சேனுடைய அரசு கொத்த ரெண்டு ராஜபக்சே அரசு தான் கொத்தபையாக அதனால் நாங்கள் வந்து எடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது ஏற்கனவே ஒரு நாற்பத்தாறாயிரம் வீடுகள் நாம் கொடுத்துருக்கோம் இன்னொரு பற்றி பிரதமர் மோடி பேசும்போது நாற்பத்தாறாயிரம் வீடுகள் இதுவரைக்கும் தமிழர்களுக்கு கட்டி கொடுத்துரு இலங்கை தமிழர்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம் மேலும் பதினாலாயிரம் வீடுகள் புதிதாக கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு பயங்கரவாதத்திற்கு எதிரான செயல்பாடுகளுக்கு இந்தியா வந்து ஐம்பது மில்லியன் டாலர் இலங்கைக்கு வழங்கும் சூரிய மின்சக்தி தொடர்பான திட்டங்களுக்கு வந்து நூறு மில்லியன் டாலர் வழங்கும்னு சொல்லியிருக்காரு பதிமூன்றாவது திருத்த அமலாக்கம் இலங்கை தமிழர்களுக்காக அதை செய்யணும்னு சொல்லிவிட்டு அந்த இதில் கோரிக்கை வச்சிருக்காரு இல்லை இதில் வரிசையாக நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க இதில் முக்கியமாக மலையக மக்களை அங்கே போய் சந்தித்த முதல் பிரதமர் இந்திய பிரதமர் மோடி ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தில் நேரடியாக நாம் பங்கு பங்குகின்றிருக்கிறோங்கிற நம்பிக்கை இன்றைக்கி இருக்கிற இலங்கை தமிழர்கள்கிட்ட மோடி அரசு மேலே இருக்கிற நம்பிக்கை இதுக்கு முந்தின காங்கிரஸ் அரசு மேலே இருந்ததே இல்லை யா எந்த அரசு மேலேயும் இல்லை ஏன்னா அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கொள்ள போ கொன்னதுக்கு காரணம் அவங்க தான் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான் பைத்தியக்காரத்தனமாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்களே தவிர தொடர்ந்து கடந்த ஐந்தாண்டில் மீனவர்களுடைய படகெல்லாம் விடுவித்து தரேன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கிறார் நேற்று ஏற்கனவே மீனவர்களுடைய படகெல்லாம் மீட்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்பது வரைக்கும் ஒரு மீனவர் கொலை நடுபட இல்லை கோட்டில் கடலில் இதெல்லாம் மோடி அரசுடைய சாதனை இன்னைக்கு இலங்கை தமிழனுடைய பிரச்சனை என்பது ஒரு மெஜாரிட்டி கண்ணோட்டத்தோடு வந்திருக்கிறது தொண்ணூற்றி மூணு சதவீதம் வாக்குகள் வந்து ராஜபக்சேக்கு எதிராக போன இடத்துல ஐயோ இனி என்ன ஆகுங்கிற சொல்ல இடத்துல ரொம்ப தெளிவாக நாம் வந்து முதல்ல அவர்களுக்குள்ள அத்தனை விஷயத்தையும் நான் சரி பண்ணுவேன்னு அவர் பேசியிருக்கிறாரு இந்தியாவுக்குத்தான் வந்திருக்கிறார் ரொம்ப நல்லபடியாக பேசியிருக்கார் அவரும் மோடியும் பேசியிருக்கிறார்னா உலகம் மாறி வருகிறது சைனாவனுடைய ட்ரிப்டாப்லேருந்து மீள வேண்டுங்கிற எண்ணம் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க டிப்டாப்லேருந்து நீள வேண்டும்கிற எண்ணம் மீள வேண்டும்கிற எண்ணம் வந்து கொண்டு இருக்கிறது இதைத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கிறது நேரடியாக அதை பற்றி சொல்லலைனா கூட பின்னால் வந்த செய்தி இது மொத்தத்தில் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்காகத்தான் நான் இதை பார்க்க தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷம்சதாபாத்தில் நடந்த பிரியங்கா ரெட்டி இருபத்தேழு வயதான கால்நடை மருத்துவர் அவங்கள வந்து பாலியல் வன்புணர்வு செய்து மிக கொடூரமாக கழுத்து நெறித்து கொலை செய்து அவங்கள வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப பரபரப்பான செய்தியாக இருக்குது இது வந்து இந்த ஷம்ஷதாபாதுங்கிறது வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான பகுதி ஓவைசி சகோதரர்களுடைய ஆதிக்கவந்த நிறஞ்ச பகுதி இவங்க பிரியா ரெட்டி அவங்க வந்து புதன்கிழமை இரவு அவங்களோட டூ வீலரில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய டூ வீலரை திட்டமிட்டு பஞ்சராக்கி அவங்களுக்கு உதவி செய்கிறது மாதிரி நடித்து அவங்கள வந்து கடத்திக்கிட்டு போய் பாலியல் வன்புணர் சேர்ந்து கழுத்து நெறித்து கொலை செஞ்சுருக்காங்க இது தொடர்பாக முகமது பாஷா உள்ளிட்ட ஒரு நாலு பேரை காவல்துறையினர் கைது செஞ்சுருக்காங்க இப்போ இந்த செய்தியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரொம்ப விபரீதமான ரொம்ப அயோக்கியத்தனமான அகோரமான அனோகரீகமான ஒரு செய்தி நடந்திருக்கு இப்போ நிர்பயா கேஸ் நடந்தது நடந்த உடனே நம்மளுடைய மீடியாலாம் எப்படி குதித்தாங்க எவ்வளவு குதித்தார்கள்ங்கிறது தான் நமக்கு தெரியும் குதித்த பிறகு அதுலேயே யார் என்ன கண்டுபிடிச்சவரோ ஒரு பையன் பதினெட்டு வயசுக்கு குறைவான பையன் அவன் வந்து இஸ்லாமிய பையன் என்று சொன்ன உடனே மீடியாவும் அடங்கி போச்சு இதுதான் நம்ம மீடியா கத்வாவுக்கு அந்த குதி குதித்தார்கள் இப்போ குதித்த உடனே கத்வா தீர்ப்பே வந்தாது தீர்ப்பு வந்த பிறகு அது மீண்டும் அந்த ரிவ்யூவுக்கு இப்போ போகுது அப்படின்னு வர உடனே செய்தியே வர மாட்டேங்குது இப்போ பிரிதா ரெட்டிக்காக யார் எந்த மீடியா பிரியங்கா ரெட்டி பிரியங்கா ரெட்டிக்காக யார் கொதிக்கிறாங்க ஒருத்தரும் கொதிக்கலை இப்போது ஆனால் எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரியுது அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல நாம் சாதாரணமாக போவது என்பது ஆபத்தான விஷயமாக இருக்குது அதாவது நோ என்ட்ரி ஜோனாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஓவைசி சகோதரர்கள்டினுடைய பிரச்சனைங்கிறது மட்டுமில்லை இப்போ நாம் இதை சொல்கிறோம் ஜெனரலாக சொல்கிறோம் இப்போ சிடிவி சொல்லுகிறது இந்துத்துவனுடைய இயக்கங்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்லாம் வேறு எதாவது நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் காங்கிரஸ்னுடைய மகிழா மகிழா காங்கிரஸ் அவங்க ஒரு ட்விட்டு போடுறாங்க அதில் பீஸ் கம்யூனிட்டி அப்படின்ட்டு அவர்களை கேள்வி அனுகிறார்கள் அமைதி கம்யூனிட்டி பீஸ் எம் கம்யூனிட்டி அமைதி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா அவங்களே போடுறாங்க போட்டுட்டு அந்த கோபம் அவங்களுக்கு இருக்கிறது இப்போது குஜராத்தை பற்றி சொல்லும்போது அதான் சொன்னேன் போஸ்ட் கோத்தரா ரைட்ஸில் அடி கொடுத்ததில் அதிகமாக சிறுபான்மையினர் அடித்தது யாருன்னா காங்கிரஸ்காரங்க தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனாலும் கூட யாருக்கு வந்ததுன்னா இவங்களுக்கு தான் வந்தது ஏன்னா அந்த கோபம் இருக்குது பிண்டப் ஃபீலிங் என்று சொல்லுகிறார்கள் அதைத்தான் மகிழா காங்கிரஸ்னுடைய ட்விட் சொன்னது ஆனால் அந்த ட்விட்டை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க ஏன் மேலிடத்துலேருந்து இந்த என்ன ப்ரெஷர் வந்ததுன்னு தெரியாது ட்விட்டர் டெலீட் பண்ணாலும் கூட நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காங்கிரஸ் இப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க அப்போ என்ன அர்த்தம்னா சில ஏரியாக்கள் பொட்டன்ஷியல் டேஞ்சரஸ் ஏரியாக்களாக இருக்கிறது பெண்கள் நடமாட முடியாத ஏரியாக்களை நம்ம கேஸாக இருக்கலாம் மற்ற இதுக்கெல்லாம் வந்து எப்படி நாம் வந்து இப்படி ஒரு மிருகங்களை இந்த சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதனால் ஒரு சமுதாயத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றது ரொம்ப எந்த இடத்துலையும் இந்த நோ என்ட்ரி ஜோனுங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணுங்கிறது என்னுடைய தமிழகம் மற்றும் கேரளாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ஐஎஸ் கும்பல் தலைவனுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை விதித்து கொச்சி என்ஐஏ கோர்ட் தீர்ப்பளிச்சிருக்கு ரெண்டு ஹைகோர்ட் நீதிபதிகள் நீதிபதிகளையும் ஒரு போலீஸ் அதிகாரியையும் கொலை செய்ய இவங்க திட்டமிட்டிருக்காங்க மேலும் மத கலவரத்தை தூண்டவும் இவங்க திட்டமிட்டு மன்ஷீத் முகமது அப்படிங்கிறவருக்கு பதினான்கு ஆண்டும் மீதி சுவாலிஷ் அப்படிங்கிற ஒரு பத்து ஆண்டு கோவை ரஷீத் ஏழு ஆண்டு சஹான் ரம்ஷத் மொய்தீன் மூன்று ஆண்டு தண்டனை விதித்திருக்கு இல்லை இதில் இந்த மாதிரி செய்தி இனிமேல் நம்ம வானொலி வானொலி அறிவிப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்குங்கிட்டு இருக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஏன் இது நாள் வரைக்கும் இப்போ இது தொடர்ந்து வருகிறதுங்கிறத பார்க்கறத விட ஏன் இதனால் வரைக்கும் வரலைங்கிறதான் நம்ம பார்க்கணும் ஏன் இதனால் வரைக்கும் வரலைன்னா அன்னைக்கு எல்லாரையும் இதை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் இன்னைக்கு என்ன ஏன்னு ஒன்று உள்ளே வந்த பிறகு இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு இந்த உண்மையை தெரியாமதே ஒரு கேன்சரை உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்தினுடைய கேன்சர் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணி ஆபரேட் பண்ணி ஆபரேட் பண்ணி வெளியில் வந்து கொண்டு இருக்கிறது அவ்வளோதான் இதை பற்றி பேச முடியும் இனிமேல் தொடர்ந்து இது வருது வரதா செய்யும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது திமுக திமுகவுடைய ஆஸ்தான தமிழ் கவிஞரும் சினிமா பாடலாசிரியருமான வைரமுத்து தனது புதிய புத்தகமான தமிழ்நாட்டு படையை வந்து மலேசியா கோலாலம்பூரில் வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி மலேசிய இந்திய காங்கிரஸ் அரங்கில் வந்து வெளியிட இருந்த வெளியிட இருக்கிறார் ஹிந்துக்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இப்போ ரத்து செய்யப்படக்கூடிய நிலைமையில் இருக்குது இவர் வந்து ஆண்டாளை அவமதித்து பேசியிருந்ததும் இதே தமிழ்நாட்டு படை புத்தகத்தில் ராமனை அவமதித்து பேசியிருந்ததெல்லாம் இதுவாக எடுத்துக்கிட்டு ஹிந்துக்கள் அங்கே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே சமீபத்தில் வீரமணியுடைய நிகழ்ச்சி இதே மலேசியாவில் ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்துக்களுடைய எதிர்ப்பு தொடர்ந்து எனக்கு ரெண்டு செய்தி இருக்குது வீரமணியினுடைய செய்தி இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து திரியாத்தனமாக அவங்களே இன்வால்வ் பண்ணி எதிர்ப்பு போய் ரத்து செய்யப்பட்டது வீரமணி அங்கே உள்ள ஒரு சமூக நல்லிணத்துக்கு எதிராக போய் விடுவார் வீரமணி இந்து விரோதி என்பது சொல்லப்பட்டு ரத்து செய்யப்பட்டது இப்போ வைரமுத்தினுடைய தமிழாற்றுப் படை என்பது புது புஸ்தகம் இல்லை ஏற்கனவே அதனுடைய பதிப்புகள் தமிழ இந்தியாவில் எடுத்து தமிழ்நாட்டில் பல பதிப்புகள் மலேசியாவில் போய் வெளியிட போகிறார் இப்போது தமிழ் என்னென்னா ஒரு மாதந்தோறும் ஒரு தமிழ அறிஞர்களை ஆய்வு செய்து அதை ஒரு கற்றையாக சமர்ப்பித்து அரங்கேற்றி அதை பற்றி பேசி அதை ஒரு கட்டுரையாக ஒரு பத்திரிகையில் வெளியிட்டு அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டுருக்கார் தனமனியில் தொடர்ந்து கொண்டு வந்தார் ஆண்டாள் சர்ச்சைக்கு பிறகு அதை தனமணி பிரசுரத்தை இது நிறுத்தினதுக்கப்புறம் தி இந்துவில் பிரசுரம் பண்ணார் இவர் காரணமாக ஆண்டாள் சர்ச்சையில் வைத்தியநாதனம் தனமணியினுடைய எடிட்டர் வைத்தியநாதனம் மாட்டிக்கொண்டு வைத்தியநாதனும் அனுப்பி கேட்க வேண்டிய அவசியம் வந்தது இப்போது அதில் வேறு என்னெல்லாம் பேசியிருக்கிறான்னா ஆண்டாளை பற்றி பேசினது மாற்றப்படவே இல்லை ஆண்டாளை பற்றி அவர் என்ன கருத்து சொன்னாரோ அதுக்கு வருத்தம் தெரிவித்த போதில் மட்டும் மாற்றப்படாமல் அப்படி தான் தமிழ்நாட்டு தமிழாட்டு படையில் அச்சில் ஏற்றப்படுகிறது இது முதல் விஷயம் ரெண்டாவது வெள்ளை பற்றி பேசுகிறார் கால்டுவல்ல பற்றி பேசும்போது கால்டுவல்ல பற்றி பேசும்போது ராமலிங்க வள்ளலாரை பற்றி பேசும்போது இவர்கள் அதாவது மொத்த தமிழ்நாட்டு படையில் அவர் என்ன பண்ண முயற்சி பண்ணுகிறார்னா இந்துத்துவத்தை துவேஷத்தையும் எவாஞ்சலிக்கல் அதாவது விவிலியத்தின் மீது கிறிஸ்தவத்தின் மீது ஒரு பண்பையும் உருவாக்குறதுக்கு ஒரு அன்பையும் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார் கால்டுவல் விஷயத்தை அதை தான் பண்ணியிருக்காரு வள்ளுவர் விஷயத்தில் அதை பண்ணியிருக்காரு ராமலிங்க அடிகளார் விஷயத்தில் அதை பண்ணியிருக்கிறார் மொத்தத்தில் ஒரு ஹிந்து எதிர்ப்பாகவும் இருக்க இஸ்லா அதாவது கிறிஸ்தவ எவாஞ்சலைசேஷனுக்கு நோக்கம் உள்ளவன்தான் தமிழ்நாட்டுப்படை இருக்கிறது தமிழ்நாட்டுப்படையினுடைய வெளியீட்டு விழாவில் கூட அன்றைக்கி சிதம்பரம் ஜெயிலுக்குள்ளே போகல அப்போது அவர் இருந்தார் மு க ஸ்டாலின் இருந்தாங்க மற்ற தலைவர்களாக இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து யாரும் போகலை ஏன்னா மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு தமிழ்நாட்டு படை என்பது தமிழ் அறிஞர்களை எப்படி வள்ளுவர கிறிஸ்தவல்லாம் காமிக்க முயற்சி பண்ணிடுறாரோ தமிழ் அறிஞர்களை இவர்களெல்லாம் ஹிந்து விரோதிகள் என்று காமிப்பதற்கான அவர் அதாவது பகுத்தறிவாளர்கள் தன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காவியை புறமுதல்லிய வளரலார் அதாவது மொழிகாத்தான் சாமின்னு ஒரு கற்று அதில் சாமியே கூட இவர் பிளேம் பண்ணுறார் அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு வெறி இருக்கிறது அதனால் இந்த விஷயம் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கணும் மலேசியா இந்துக்கள் கண்டிப்பாக நல்லா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மூணாம் தேதி நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா என்பதை நான் பார்க்க வேண்டும் நடக்காது என்ற நம்பிக்கையை எனக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மும்பையில் இருந்த கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்களான ஏஐடிவிசி சிஐடியு இவங்களுடைய ஏகபோகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சிவசேனாவை காங்கிரஸ் தான் உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் எஸ்கே பாட்டில் விபி நாயக் அப்படிங்கிற காங்கிரஸ் தலைவர்கள் தான் சிவசேனா உருவாக்குறது முக்கிய பங்கு வகித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஜெயராம் ரமேஷுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் ஏன்னா மும்பையினுடைய சரித்திரத்தை இப்போ அவர் வெளியே கொண்டார் மும்பை ஒரு காலத்தில் யார் கையில் இருந்த இப்போ கடந்த ஒரு பதினைஞ்சு இருபது ஆண்டுகளாக இருந்த ஒரு அமைதி இதுக்கு முன்னால் இல்லைங்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருந்தது அதை யார் மறுக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நினைக்கிறேன் ஓர் ஆண்டு மும்பையில் எந்த அசையும் இல்லாமல் மும்பையை வந்து டாட்டா சமந்த் அவர் தான் அன்றைக்கி மொத்த மும்பையை கையில் வைத்து கொண்டிருந்தவர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மில்களை கையில் வைத்து கொண்டு மொத்த மும்பையை முடக்கி போட்டவர் டாடா சமந்த் அவருடைய மரணம் என்பது மரணம் இல்லை அது ஒரு கொலை அது இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறது மும்பையில் தான் அதிகமான ஏன்னா அதிகமான டெக்ஸ்டைல் சென்டராக இருந்ததுனால் அதிகமான தொழிலதிபர்கள் இருந்த இடம் அதிகமான தொழிலாளர் பிரச்சனை இருந்த இடம் அதுதான் தான் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஃபவுண்டர் டாங்கே எங்கேருந்து வந்தார்னா மும்பையிலேருந்து தான் வந்தார் டாங்கே ஒரு காலத்தில் மும்பையை ஆண்டு கொண்டு இருந்தார் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மும்பைக்குள்ளே அதிகமாக இருந்தது எந்த வேலையும் நடக்க விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி மும்பை பொருளாதார கேபிட்டலாக மாறி இருக்குன்றது சின்ன விஷயம் கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் காங்கிரஸினுடைய எதிர்கட்சிகள் என்பது கம்யூனிஸ்டுகளாகத்தான் இருந்தார்கள் அப்போ இந்த கம்யூனிஸ்டுகளையும் ட்ரேட் யூனியனையும் தீர்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு கட்சி தேவைப்பட்டது அது சிவசேனாவாக அமைந்தது என்பதை ஜெய்ராம சொல்லியிருக்கிறார் இது உண்மைதான் எந்த கருத்தும் இல்லை அதான் அப்படி வந்த வேலையில்லா நேரத்தில் தமிழர்களை அடித்து விளைத்தணும்னு ஆரம்பித்த சிவசேனா அப்புறம் ஹிந்துத்துவாக்கு வந்தது என்பதெல்லாம் சிறுத்திரம் அதே மாதிரி சிவசேனா எந்த நேரத்துலையும் காங்கிரஸ் கூட உள்ள சொந்தத்தை அறுத்து கொள்ளவில்லை என்பதுலையும் ஒரு உண்மை இருக்கான இருக்குது உதாரணமாக அப்துல் ரஹ்மான் அந்துலே ஏ ஆர் ஏஆர் ஏ ஆர் அந்துலை சீஃப் மினிஸ்டர் ஆனவொன்னே முதல்ல ஆதரவு கொடுத்த கட்சி சிவசேனா அதையும் யாரும் மறுக்க முடியாது பின்னால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்த பிறகு ஜனாதிபதி வேட்பாளருக்கு பிரதிபா பட்டேலை ஆதரித்தார்கள் பிரதிபா பட்டேலை ஆதரிக்கும் போது மராட்டி ப்ரைடுன்னாங்க திருப்பி பிரணாப் முகர்ஜி ஆதரி ஆதரிச்சாங்களே அதனால் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் இருந்த உறவு என்பது ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டிருந்தது என்பதை ஜெயராம் ரமேஷ் அழகாக சொல்கிறார் இதில் வந்து மறுப்பதற்கு எதுவும் இல்லை அவர் சொல்லியிருக்கிறது சில உண்மை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப சிறந்த இந்துத்துவ கட்சியாக தன்னை சிவசேனா மாற்றிக்கொண்டது அதிலையும் மாற்று கருத்து கிடையாது இன்றைக்கு மீண்டும் செக்யூலராக போயிருக்கிறது பதவிக்காகத்தான் போயிருக்காங்கிறது மாட்டுக்கருத்து கிடையாது ஆனால் அவங்க மாறி வந்த காலத்தில் ஹிந்துத்துவம் மீது அவங்களோட இருந்த பிடிப்பை நம்மெல்லாம் கேள்வியை காண முடியாத அளவுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் பிஜேபி என்பது சிவசேனா தான் இருந்திருக்கு அதில் மாட்டுக்கருத்து கிடையாது இன்னைக்கு மாறி இருக்கிறார்கள் அதனால் ஜெயம்பராம் ரமேஷ் பழைய கதையை சொல்லியிருக்கிறார் அந்த கதையில் உண்மை இல்லாமல் இல்லை ஆனால் அதை திருப்பதுக்கு எதுக்காக மீண்டும் நீ காங்கிரஸுக்கு வந்துடணும் சொல்லுவதற்காக சொல்லியிருக்கிறாரே தவிர மற்றபடி சிவசேனா வந்த பாதை என்பது ஒரு ஹிந்துத்துவ பாதையில் சிவசேனா மிக நன்றாக நடைபெற்றது என்பதையும் நாம் மறுக்க முடியாது இப்போ சிவசேனா என்ன ஆகப்போகுது அது கேள்விக்குறி நன்றி சார் நன்றி இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்